வணக்கம். சமூகம் டிவியின் இந்திய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய ராணுவ தளபாட உற்பத்தி நிறுவனத்திற்கு விஜயம் மேற்கொண்ட தன்சானியா உயரதிகாரிகள். சீனாவின் பதற்றத்தை தணிக்க களமிறங்கும் ஜேர்மனி மற்றும் பிரான்ஸ். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கூட்டு வான்பயிற்சிகளை மேற்கொள்கின்றது இந்தியா. பிரமோ சூப்பர்சோனிக் ஏவுகணைகளின் வெளிநாட்டு ஏற்றுமதிகள் ஆரம்பம். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தான்சானியாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது தான்சானியா உட்பட சில வளர்ந்து வரும் நாடுகளின் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களை தனித்தனியாக சந்தித்து பல துறைகளில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் பாதுகாப்புத்துறையின் விரிந்த பரிணாமத்துக்கான அடுத்தகட்ட நகர்வாக இருக்கும் என்று இந்திய பாதுகாப்புத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நேற்றைய தினம் இந்தியாவின் முன்னணி ஆயுத தளபாட உற்பத்தி செய்யும் நிறுவனங்களில் ஒன்றான பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திற்கு தான்சானியாவின் பாதுகாப்பு அமைச்சர் டாக்டர் டெர்கோமினோ லாரன்ஸ் டாக் தலைமையிலான உயரதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று விஜயம் செய்திருந்ததாகவும், இந்த விஜயமானது இந்தியாவின் ராணுவ தளபாடங்களை கொள்வனவு செய்வது தொடர்பில் எடுக்கப்படவிருக்கும் தீர்மானங்களுக்கு ஒரு நிலைப்பாடாகவே அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியா தனது ராணுவ உற்பத்திகளை சர்வதேச ஆயுத சந்தையில் வைத்து விற்பனை செய்வதை விட உள்ளூர் விற்பனை, அதாவது தனிப்பட்ட முறையில் நாடுகளுடன் உறவுகளை மேற்கொண்டு அவற்றுக்கு விற்பனை செய்ய ஆரம்பித்திருப்பதானது சர்வதேச போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதை குறைக்கும். அதேவேளை நாடுகளுக்கிடையிலான உறவுகளும் பலப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாசிய பிராந்தியத்தில் இந்தோ பசிபிக் கடல் எல்லையில் சீனா தொடர்ச்சியான பதற்றத்தை ஏற்படுத்தி வருவது குறித்து பல தடவைகள் சர்வதேச ஊடகங்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றன. சீனா மேற்கொள்ளும் பதற்றமான சூழ்நிலை இந்தியா மற்றும் தாய்வான் போன்ற முக்கிய நாடுகளுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், இந்த நிலையில் சீனாவின் ராணுவ நகர்வுகள் மற்றும் போர்பயிற்சிகளை தணிப்பதற்கு தாய்வானோ அல்லது இந்தியாவோ களமிறங்கினால் நிச்சயம் அது போராகவே மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும், இதன் காரணமாக ஜேர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தமது எல்லைகளை கண்காணிக்கும் நோக்கில் வளமைக்கு அதிகமான முறையில் ரோந்து விமானங்களையும் அதிக அளவிலான கடற்படைகளையும் களமிறக்கியுள்ளதாகவும், இந்த வெளிநாட்டு ரோந்து விமானங்களின் பிரசன்னம் சீனாவுக்கு தனது ராணுவ நகர்வுகளை மேற்கொள்ள நிச்சயம் இடையூறாக இருக்கும் என்றும், இதன் மூலம் சீனாவின் சட்டவிரோத அட்டகாசங்களை தடை செய்ய முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஜெர்மனியின் 13 ரோந்து விமானங்கள் ஆஸ்திரேலியாவுடன் இணைந்து மேற்படி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பயிற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும், இவற்றுடன் பிரான்சின் கடற்படை விமானங்களும் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவுக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் இமானுவேல் லெனனுடனான சந்திப்பு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்துடன் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களின் அடிப்படையில் கூட்டு வான் பயிற்சிகளை மேற்கொள்வது குறித்து தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டு வான் பயிற்சிகளில் இந்தியா, தென்கொரியா, நியூசிலாந்து, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளையும் இணைத்துக் கொள்வது குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும், மேற்படி நாடுகள் இந்த தீர்மானத்துக்கு சம்மதமளித்துள்ளதாகவும், விரைவில் மேற்படி வான்வழி பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவின் அதிஉச்ச பயன்பாட்டு ஏவுகணையான பிரமோ சூப்பர்சோனிக் ஏவுகணையின் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கான முதற்கட்ட நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும், இதன் வகையில் பிரமோ சூப்பர்சோனிக் ஏவுகணையின் கொள்வனவு செய்யும் முதல் நாடாக பிலிப்பைன்ஸ் காணப்படுகின்றதாகவும், இந்த ஏற்றுமதிகள் அடுத்த வருடம் முதல் மாதம் அளவில் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளதாக இந்திய பாதுகாப்புத்துறை செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரமோஸ் ஏவுகணை உற்பத்தியானது இந்திய மற்றும் ரஷ்ய கூட்டு தயாரிப்பு என்பதுடன், இந்த பிரமோஸ் ஏவுகணை இந்தியாவிடம் இருந்து வாங்குவதற்கு கடந்த பிப்ரவரி மாதத்தில் பிலிப்பைன்ஸ் சுமார் 375 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போது தயாரிப்பில் இருக்கும் சூப்பர்சோனிக் பிரமோஸ் ஏவுகணைகள் போர்க்கப்பலில் பயன்படுத்தக்கூடியவை எனவும், கடற்போர்களில் அதிக பயன்பாட்டை கொண்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.